வலிமை படம் 2022 ஆண்டு ஜனவரி 13 அன்று பொங்கலுக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு மூன்று மொழிகளில் வருவதாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது. அதனை முன்னிட்டு வலிமை படம் சென்சார் ஆகியது CBFC சென்சார்ல UBS சான்றிதழும் கொடுத்தாங்க. மேலும் இந்த படம் பாத்தீங்கன்னா 178 நிமிடம், அதாவது 2 மணி நேரம் 58 நிமிடங்கள் ஓடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. பெற்றோர்களுடைய மேற்பார்வையில 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன் இந்த படத்துடைய முன்னோட்டமும் ரிலீஸ் பண்ணாங்க. கொரோனா பரவல் காரணமாக தமிழகம், டெல்லி போன்ற மாநிலங்களில் உள்ள திரையரங்குகள்ல 100% பார்வையாளர்களுடைய அனுமதியில இருந்து 50% பார்வையாளர்களாக குறைக்கப்பட்டிருக்கு. பீகார் போன்ற மாநிலங்கள்ல திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேர ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. தமிழகத்துல ஜனவரி 1 முதல் தமிழக திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கு. உலகம் எங்கும் 3வது அலை ஒமைக்ரான் பரவலும் அதிகரித்துள்ளது. இந்த காரணிகள் படத்தின் வசூலை பாதிக்கலாம். இதன் காரணமாகவே ரிலீஸ் செய்தியை ஒத்தி வச்சிருக்காங்க. இது குறித்து போனி கபூர் ட்விட்டர்ல, பார்வையாளர்களும் ரசிகர்களும் எப்போதுமே எங்களுடைய மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருந்துள்ளீர்கள். கடினமான காலங்களில் அவர்களின் நிபந்தனையற்ற ஆதரவும் அன்பும் இன்னல்களை எதிர்கொள்வதற்கு, எங்களின் கனவு திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் முக்கியமான நம்பிக்கைகளை நமக்குள் விதைத்தது. சினிமா அரங்குகளில் அவர்களை மகிழ்ச்சியாக்கவும் பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் விரும்பியது. அதே நேரத்தில் எங்கள் பார்வையாளர்களுடைய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு எப்போதுமே எங்கள் எல்லா முடிவுகளிலும் முன்னணியில் உள்ளது. உலகம் முழுவதும் கோவிட் தொற்றுகள் அதிகரித்து வருவதாலும், அரசின் விதிமுறைகளுக்கு இணங்குவதாலும் எங்களது திரைப்படமான வலிமை படத்தின் வெளியீட்டை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளோம். தடுப்பூசி போட்டு முகமூடி அணிந்து பாதுகாப்பாக இருங்கள். மிக விரைவில் திரையரங்குகளில் சந்திப்போம் என கூறியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து வேற எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகல, போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க அப்படின்ற இந்த அப்டேட் மட்டும் தான் வந்தது. இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா, திடீர்னு அஜித் சாரும் நம்ம போனி கபூர் அவரும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அண்மையில கூட ரீசெண்டாக தல 61 படத்திற்கான முதற்கட்ட பணிகளும் சைலண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கே, கண்டிப்பாக இது படத்துடைய பூஜையாக இருக்குமா, இல்ல தல 61 படத்துடைய ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் சோஷியல் மீடியாக்கல உலா வந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, இது முன்னாடி எடுத்த புகைப்படம், சோ பழைய புகைப்படம் அப்படின்றது. வலிமை படத்துடைய ரிலீஸ் எந்த தேதியில ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாகவே இருந்துட்டு வருது. கிட்டத்தட்ட சம்மர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சம்மர்ல விஜய் சாருடைய பீஸ் படமும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ரெண்டு படமும் கிளாஷ் ஆக அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கு. கூடி விரைவிலேயே ரிலீஸ் டேட்டுடன் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம். சோ அந்த ப்ரோமோ வழியானதான் தெரியும் ரெண்டு படங்களும் மோதிக்கொள்ளுதா, பீஸ் படம் வேற டேட்ல ரிலீஸ் ஆகுதா, வலிமை படம் வேற டேட்ல ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது. சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.